ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க வீட்டு சண்டே சமையல் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். சோ நம்ம வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்குங்க, அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நம்ம வீட்டு சண்டே சமையல்ல என்னன்னு சொல்லி பாப்போம் வாங்க. இப்போ நம்மளோட மட்டன் குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு, அப்புறம் அன்னாசி பூ இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எதுக்காக தக்காளி வெங்காயம் நம்ம அரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழம்பு அப்போ தான் நமக்கு வந்து திக்காக கிடைக்கும். ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய், இப்படி வந்து நீல வாக்கில் கீனி வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ கடாய் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஏன்னா மட்டன் வந்து பார்த்திங்கன்னா மட்டனில் வந்து நிறைய கொழுப்பு இருக்கும். ஸோ அதனால் நிறைய எண்ணெய் ஊற்றிக்காதீங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு வெடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க இந்த பட்டை, இலை எல்லாமே சேர்த்து தாளிச்சுக்கலாங்க. இப்போ வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் அதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த பக்கம் நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே டைமில் நமக்கு வந்து குக் ஆகிடும். கொஞ்சம் இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ இது அப்படியே வந்து நல்லா குக் ஆகட்டும். நான் வந்து அரை கிலோ மட்டனை வந்து க்ளீன் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அப்படியே நம்ம டைரெக்டாக வந்து மட்டனை வேக வைக்கும்போது சரியாக வேகாது. இப்போ அடுப்பு அந்த மாதிரி இதில் சமைக்கும் போது நல்லா அது நெருப்பு ஜாஸ்தியாக வர்றதுனால நல்லா வேகும். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு அது குக் ஆகாது, ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நான் வந்து மட்டனை ஒரு விசில் வந்து குக்கரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மேலே ஒரு லிட்டை போட்டு மூடிடலாங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வந்து சுருண்டு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வந்து வதக்கிட்டோம். பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த மாதிரி மட்டனை ஒரு விசில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் வந்து ரொம்பவும் பஞ்சு போல் வந்து வெந்துடக்கூடாது, அதனால தான் ஒரே ஒரு விசில் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த மட்டனை இதில் இருக்க தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இல்லை வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் போட்டு சாதத்தில் போட்டு கொடுக்கலாம். இப்போ இது நல்லா இது கூட வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா இது கூட வந்து வேகட்டும். அப்போ தான் இதில் இருக்க அந்த மசாலா வந்து இந்த மட்டனோட வந்து சேரும். இது கூட நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் ரெடி பண்ண மட்டன் குழம்பு மசாலா தாங்க சேர்த்துருக்கேன். அது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது கூட நம்ம வதக்கிக்கணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகா பொடி வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதையும் வந்து நல்லா இந்த மட்டன் குழம்பு பொடியோட இதையும் சேர்த்து நல்லா நீங்கள் வந்து பரட்டிக்கோங்க, அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம அந்த குழம்பு பொடியும் வந்து இது கூட சேர்த்துடலாம். 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க.
मटन मसाला वो रे टेबिस्पून ना कल ना वह पेरटियाँ मूड़पो मूडिकल और फाइव मिनट्स अल्वक मूड़पो ना वह वेग वि मसाला मटन वो ना सर फाइव मिनट्स नम्बर एपी अब ओपन पड़ी पाकल इंदु मसालावो मटन सर्दी पाकल ना वो सर् मटन वो मसालावो इतम पारें एण वो प्रिंजर पारें सो इत टाइम नम्बर ती वो ऊतिकल कु ती ऊतिको नम्ब वो आलरे साल वोटरम तक वो वद्वत सालो इंबुक वो देवान अल्वक उप सेतकल उपटाची इंब वो आलमोस्ट रेडी इत वो को ना सो कुछ ना को आरमचिचें एणल सैडल फुला प्रिंज वो टाइम वह पाती अब कोमी कुछ मेल तूवी इटो अब नम्बर मटन कु रेडी बट एट इतमी इलादा ना कोमी तूवल सो इतक मटने वो ना तनिया मटन पीसस वो तनिया ஏ வந்து குழம்புல இருக்க மட்டன் பீசஸ் வந்து நம்ம தனியா எடுக்கறாங்க அப்படினு சொல்லி யோசிக்கிறீங்களா இதுல இருக்க மட்டன் பீசஸ வச்சு இன்னொரு ஒரு ரெசிபி வந்து பண்ண போறேன் குழம்புல இருக்க மட்டனை விட எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு அத தனியா எடுத்து அத அப்படி சமைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் சோ அதனால குழம்புல இருக்க மட்டனை வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கறேன் सो वांगे इप्पो इंद कोलंबल अरुका मटने वेच्चु ना एन्न रेसिपी पन्न पोरें सोल्ली पाकला कड़ाई वेच्चु एन्न उत्तिकोंगा रोंबा पेरिया रेसिपी ला इल्लंगा रोंबावे सिंपलाना रेसिपी नल्ला अरुकों नमक मोस्टली वंदु पातिंगना कोलंबल अरुका मटनो चिकनो वंदु सापड़ पिटिक्या अदे इंद मादरी एड़ते सही मोदु सापड़त्तिक नल्ला अरुकों सो एन्न उत्तियाच्चु एन्न कायटों எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் அதாவது ஒரு மூணு வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியா நறுக்கி இருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியா நறுக்கிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இத வந்து இதோட சேக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கிர கூடாதுங்க அது கோல்டன் பிரவுன் அளவுக்கு வர கூட தேவையில்லை கொஞ்சம் நம்ம கிரஞ்சியா இருக்க ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த குழம்புல இருந்து எடுத்து வச்சிருக்க மட்டன் நம்ம அது கூட சேக்க போறோம் சோ மட்டன் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து குழம்புல இருந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த மட்டனை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மட்டன் வந்து உங்களுக்கு சுக்காவா வேணும் அப்படி நினைச்சீங்க அப்படினா இது கூட வந்து நம்ம அந்த குழம்பை வந்து சேர்க்கவேண்டாம் இல்ல உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட இல்ல தோசையோட தொட்டு சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியா வேணும் நினைச்சீங்க அப்படினா கொஞ்சம் குழம்பு எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து வதங்கட்டும் ஸோ நம்ம 2-in-1 வந்து மட்டன் குழம்புல இருந்து அப்படியே வந்து மட்டன் எடுத்து ஒரு மட்டன் கிரேவி ஆர் மட்டன் சுக்கா எப்படி வேணால் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு கிரேவி ரேஞ்சுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் குழம்பு சேர்த்துக்கிறேன் இது சாதத்தோடையும் தொட்டு சாப்பிடலாங்க ஸோ இந்த மாதிரி அந்த மட்டன் குழம்பே எடுத்து இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நமக்கு குழம்புலையும் உப்பு இருக்கும் மட்டன்லையும் உப்பு இருக்கும் இருந்தாலும் இப்போ கூட நம்ம ஆனியன் சேர்த்துருக்கனால கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதங்கி சுருண்டு வரட்டுங்க இந்த டைமில் கருமிளகு இந்த மாதிரி வந்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன் வறுக்கலாம் வேண்டாம் அப்படியே தான் வந்து பச்சை மிளகாய் தான் வந்து இப்படி பொடிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட தூவிக்கலாங்க கார சாரமா சூப்பரா இருக்கும் சோ திருப்பியும் இத வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான்வெஜ் அப்படினாலே கொஞ்சம் நம்ம வந்து காரமா சாப்பிட்டாதாங்க நல்லா இருக்கும் சோ இப்படி வந்து ரெண்டு பெரட்டு பெரட்டிக்கோங்க ரொம்ப வந்து அந்த மட்டனை வந்து குக்க பண்ண வேண்டாம் ஆல்ரெடி அது வந்து குக்க ஆகி இருக்கனால சோ இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மட்டன் குழம்பும் பெப்பர் மட்டன் ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அட் தி சேம் டைம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனோட அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.